அந்த நோக்கம் இந்த நோன்பின் ஊடாக நாம் அடைய நினைக்கக்கூடிய அந்த இறையச்சம் அந்த நல்ல மாற்றம் எம்மை வெறும் வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் எம்மை மாற்றம் ஏற்படுத்துவதல்ல மாற்றமாக வகாயினுல் குலூப் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய அதாவது அஃகான் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய உள்ளத்திலே உள்ள உளநோய்கள் என்று சொல்வதை விட அதையும் தாண்டி மனிதனுடைய ஆசாபாசங்கள் என்று சொல்லலாம் அல்லது மனிதனுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தவறான அதாவது உந்துதல்கள் தவறான தூண்டல்கள் என்று சொல்லலாம் இது போன்ற கெட்ட குணங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கான வழி என்ன என்பதை மூலம் என்பதையும் இந்த ரமலானிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய யோசிக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே காரணம் என்னவென்று சொன்னால் இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம் இந்த சமூகத்திலே மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி மார்க்கத்தோடு தொடர்பற்றவர்களாக இருந்தாலும் சரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட இந்த மாதிரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட சில சில அற்பமான சில சில சின்ன சின்ன விஷயங்களில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் வாழக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அற்பமான விஷயங்களாக இருக்கும் அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவிலே மிகவும் வளர்ச்சி அடையாதவர்கள் சாதாரண மக்கள் எல்லாம் பார்த்து இதற்காக வேண்டியுமா இவர்கள் சண்டை பிடிப்பார்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இது போன்ற அதாவது உள்ளத்திலே சர்வ சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிடிவாதங்களை உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய அதாவது வைராக்கியங்களை உருவாக்கி கொண்டு விட்டு கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் தனது குடும்ப வாழ்விலும் தான் சமூக வாழ்விலும் தான் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வெறுமனே சமூக வாழ்வில் மாத்திரமல்ல தனது சொந்த குடும்ப வாழ்க்கையில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் போக தெரியாமல் அதாவது சர்வசாதாரணமான அம்சங்களில் கூட எமது உள்ளத்திலே நாம் வெற்றியடைய முடியாமல் இருப்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொருவர் சொல்லித்தான் அது விடப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிய வேண்டிய நிலையில் அந்த மக்கள் இல்லை இயல்பாகவே இது போன்ற விஷயங்களிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் விடுதலை பெற முடியும் என்ற அறிவுடன் இருந்தும் கூட முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமன் நாசு கல் இபிலில் மிஆ லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு உதாரணம் ஒட்டகங்கள் இந்த ஒட்டகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 100 ஒட்டகத்தில் கூட நீங்கள் பிரயாணம் போவதற்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் ஏன்னா எல்லா ஒட்டகத்திலும் என்ன செய்ய முடியாது பிரயாணம் போக முடியாது ஆனால் 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகமாவது பிரயாணம் போவதற்கு தேரும் என்றால் தேராது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது போன்றுதான் மக்கள் என்றார்கள் இது போன்றுதான் மக்கள் 100 பேராக இருந்தாலும் கூட அதிலே ஒருவரை கூட பொருத்தமான மக்களாக எம்மால் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எமக்கு வர வேண்டும் அந்த சிறந்த குணங்கள் படைத்த விட்டு கொடுப்புடைய மன்னிப்புடைய அந்த குணங்களுடைய அந்த மக்களாக நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இங்கே நான் நட்பண்புகளை பற்றி பேசவில்லை நல்ல குணங்களை பற்றி பேசவில்லை நல்ல குணங்கள் நட்பண்புகள் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி இஸ்லாத்துடைய பெரிய ஒரு பகுதி அதுல ஒரு அங்கமான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களால் அதாவது உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதை ஒன்றில் வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அல்லது பேச முடியாது விட்டால் அந்த உள்ளத்திலே உள்ளதற்கு மாற்றமாகவாது நம்ம பேசக்கூடாது இந்த ரெண்டில் ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒன்றில் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதை பேச வேண்டும் அதை பேச முடியாது விட்டால் அதை பேசுவது பொருத்தமில்லை என்றால் அதுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது ஆனால் அந்த நிலை அல்லாமல் வெளிரங்கமாக தன்னை நல்ல முறையில் காட்டிக்கொள்வதற்காக வெளிரங்கமாக தனது வெற்றியை நிரூபித்துக் கொள்வதற்காக வெளிரங்கமாக எமது தூய்மையை நிரூபித்துக் கொள்வதற்காக நாம் பாடுபடுவதை போன்று உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு பாடுபடுவது இல்லை என்கின்ற ஒரு உண்மையை நாம் என்ன செய்கிறோம் உணர்ந்து வைத்திருக்கிறோம் எவ்வளவுதான் நாம் மார்க்கம் படித்து விட்டாலும் குர்ஆனை நாம் இத்தனை முறை ஓதி இருக்கிறோம் இவ்வளவு படித்திருக்கிறோம் இவ்வளவு விளங்கி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் ஹதீஸ்களை இவ்வளவு படிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் மார்க்க வணக்க வழிபாடுகளில் சுட்டிக்காட்டி சொல்லப்படுகின்ற அளவிலே முன்னணியில் இருந்தாலும் நல்ல மார்க்க அதாவது அடையாளங்களோடு இருந்தாலும் இது போன்ற அபிலாசைகளில் இருந்து இது போன்ற சர்வசாதாரணமான இதய பலகீனங்களிலிருந்து எம்மால் விடுதலை பெற முடியாமல் இருப்பது
நாம் உண்மையில் தூய்மையாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடுகிறோமா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை என்ன செய்கிறது எமக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது.